என்னுடைய பேர் தியாகராஜா சுதர்மன் நான் வந்து சித்த மருத்துவ அதோட என பட்டப்படிப்பு வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் செய்திருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஹேப்போ எஜுகேஷன் என்ற இதில் வந்து அவருக்கு நன்றியில் தெரிந்து கொள்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினத்துக்கு நாங்கள் பார்க்க போகிற விடியம் வந்து சிறுவர்களுக்கான ஆரோக்கியமுள்ள உணவு பழக்க வழக்கம் அதாவது ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபார் சில்ட்ரன் நாங்கள் சிறுவர்களுக்கான ஆரோக்கியமான உணவு பழக்கம் வந்து பார்க்கக்குள்ள பல விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்குது அதில் முக்கியமான விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது சிறுவர்கள் என்று சொல்லக்குள்ள அவர்கள் வளர்கிற பருவம் எனவே உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அந்த உணவு பழக்க வழக்கம் அமையணும் ரெண்டாவது உடல் தொழிற்பாடு அதாவது சிறுவர்கள் ஆக்டிவிட்டி வந்து கூட அவர்களோட உடல் தொழிற்பாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் எனவே அதுக்கான சக்தி எனர்ஜி வந்து கூட தேவைப்படும் மூன்றாவது விஷயம் நாங்கள் பெரும்பாலும் கவனிக்க தவறுற விஷயம் வந்து உலா மகிழ்ச்சி அதாவது சிறுவர்களுக்கு வந்து உற்சாகமோ உல மகிழ்ச்சி இருக்கணும் அந்த ஃபோர் ஹேபிட்ஸில் வந்து அவைக்கு அந்த உணவை உட்கொள்கிறதாலேயோ இல்லாட்டிக்கு அந்த உணவை உண்பதற்கு அவை உற்சாகமாக இருக்கணும் அதே நேரம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் இந்த அந்த ஆரோக்கியமான உணவு அவர்களை சென்றடையும் அவர்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் இது பெரும்பாலும் நாங்கள் கவனிக்கிறது குறைவு நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு துணிக்க நினைக்கிறது வழியே அவர்களுக்கு விருப்பமான வகையில் விருப்பமான வடிவத்தில் கொடுக்கறது வந்து குறைவு அதே நேரம் உடல் ரீதியான செயற்பாடுகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்கிறது வந்து எங்கிற நாட்டில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது எனவே நாங்கள் இந்த ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் என்ற கருத்தில் வந்து உலக மகிழ்ச்சி உற்சாகம் தர விதத்தில் எங்களோடய உணவு பழக்க வழக்கம் அமையணும் அப்போ அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் இதில் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம் அடுத்தது வந்து நோய்ப்பு சக்தி நோய்ப்பு சக்தி சொல்லிக்கல இதுவும் வந்து நாங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்துவோம் என்று சொன்னால் நாங்கள் வழங்குற உணவுகளில் வந்து கூட வந்து நாங்கள் மாப்பொருள் புரதச்சத்து கொழுப்பு சத்து உயிர் சத்துக்கள் மற்றது தாதுக்கள் என்றுதான் நாங்கள் கூட கவனத்தில் கொள்கிறோம் ஆனால் அந்த உணவுல வந்து செகண்டரி நியூட்ரிஷன் என்றொரு சாமானம் அதாவது ரெண்டாம் நிலை உச்சத்துக்கள் ரெண்டாம் நிலை சத்துக்கள் என்ற ஒரு பகுதி இருக்குது அதை வந்து நாங்கள் பெரும்பாலும் கவனிக்கிறில்லை ஆனால் அன்றைய உணவு உலகம் வந்து அந்த செகண்டரி நியூட்ரிஷனில் வந்து கூடுதலாக நான் கவனத்தை செலுத்துது இந்த செகண்டரி நியூட்ரிஷனை வந்து நாங்கள் ஃபைட்டோ நியூட்ரிஷன்ன்னு சொல்லுவோம் இல்லாட்டி ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது தாவரங்கள்ல இருக்கிற அதாவது ரெண்டாம் நிலை சத்துக்கள் அதாவது அந்த பிரதான உணவு பிரதான சத்துக்களான மாப்பொருள் புரதம் கொழுப்பு அதை விட உயிர் சத்துக்கள் தாதுக்களை தவிர்த்த ஏனைய ரசாயனங்களை தாவர ரசாயனங்களை வந்து நாங்கள் செகண்டரி நியூட்ரிஷன் சொல்லுவோம் இந்த செகண்டரி நியூட்ரிஷன் மீதான பார்வை வந்து இப்போ அதிக அளவு ஏற்பட்டுள்ளது இந்த செகண்டரி நியூட்ரிஷன் அதாவது இந்த பைட்டோர் நியூட்ரிஷன் தான் எங்கள்கிட்ட சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையாக அமையுது இந்த செகண்டரி நியூட்ரிஷனை வச்சு தான் நாங்கள் மருத்துவம் கூடுதலாக செய்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இந்த செகண்டரி நியூட்ரிஷன் வந்து கூடுதலான செல்வாக்கு இப்போது செலுத்தி கொண்டு வருது அதன் மீதான பார்வையும் கூடிக்கணும்பு ஆரம்பத்தில் பைட்டோ கெமிக்கல்ஸ் என்று சொன்னவன் இப்போ வந்து செகண்டரி நியூட்ரிஷன் என்ற அளவில் அது வளர்ச்சி அடைஞ்சிருக்குது மூன்றாவது லேர்னிங் அதாவது கேரட்டல்ஸ் ஏற்பாடுகள் இப்போ சிறுவர்கள் சொல்லக்குள்ளே முதலாக வந்து ஒரு இந்த உலகத்துக்கு புதுசாக இனம் அதன் பிற்பாடு வந்து அவர்கள் இந்த சமூகத்துக்கு அடப்ட் ஆகணும் அதாவது சமூகத்தோட ஒத்திசைவாக ஒன்றிணைவாக இந்த உலகத்தில் வாழ பழைக்கணும் அப்போ அவர்கள் வந்து புதுசாக லேர்ன் பண்ணி கொண்டிருக்கணும் அதாவது லேர்னிங் என்று சொல்கிறது தனியாக எங்கே கேட்டல்ஸ் ஏற்படாத பாடசாலை மற்ற கெட்ட செயற்பாடு அல்ல இந்த உலக அனுபவங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி கொள்றது அப்போ அதுக்கு அவர்கள் கொஞ்சம் அதுக்கு தேவையான சக்திகளை கூட தரக்கூடிய மாதிரியும் அந்த அங்கே சமயம் அங்கெண்ட பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் எங்கென்ற தட்பவெட்ப காலநிலைகள் எங்கிற நாட்டின் சூழ்நிலைகள் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு உணவு பழக்க வழக்கங்கள் அமைகிறது நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்தணும் ரெண்டு கடைசி இது வந்து சிறுபறையாது கப்பல் அதாவது நாங்கள் கொடுக்குற உணவுகள் இப்போ நாங்கள் பெரும்பாலும் வந்து இதில் கூடுதலாக நான் கவனத்தை செலுத்துறது குறைவு என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவர் அவர்களோட முதிர் முதிர்ச்சி பருவத்தில் இல்லாட்டிக்கு பிற்காலத்தில் ஏற்படுற தொற்றா நோய்கள் அவர்களோட ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு வந்து நாங்கள் சில உணவுகளை அவைக்கு நாங்கள் வழங்குவோம் அந்த நேரம் அவர்கள் உதாரணமாக இப்போ அவர்கள் பருவமடைந்த பொழுது இல்லாட்டிக்கு மகப்பேற்றுக்கு பின்னரான சின்ன உணவுகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த உணவுகளை உண்ண மாட்டார்கள் அதுக்கு காரணம் நாங்கள் இந்த சிறுவர்களுக்கு அந்த உணவுகளை அறிமுகப்படுத்துவதில்லை அவருக்கு சிறுவர்களுக்கு அந்த அந்த அதாவது டேஸ்ட் பட்டன் சுவை அரும்புகள் வந்து இந்த எங்க பாரம்பரிய உணவுகளுக்கோ இல்லாட்டி ஆரோக்கியமான உணவுகளுக்கு அடாப்ட் ஆகுறது இல்லை அது அவர்களுக்கு அது புதிதான சுவையாக இருக்கும் அப்போ நாங்கள் சிறு வயதில் வந்து அவர்களுக்கு இந்த உணவுகளை பழக்காமல் திடீரென்று பருவமடைந்த உடனே நாங்கள் போய் நல்லெண்ணெய் இல்லாட்டி உளுந்து போன்ற சாப்பாடுகளை அவர்கள் கூடுதலாக கொடுக்கும் பொழுது அவர்கள் அதிகமாக உண்ண மாட்டார்கள் அப்போ ஆரோக்கியமான உணவு பழக்கம்ன்ற சொல்லக்குள்ள அவருடைய உணவு பழக்கமானது அவருடைய லைஃப் லாங் அதாவது வாழ்க்கை காலம் முழுக்க அவருடைய ஆரோக்கியத்தில் செல்வாக்கு செலுத்த போதும் அப்போ அந்த செல்வாக்கு செலுத்துற அந்த உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் சிறுவர்களுக்கு முதலே இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுவோம் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாம மா பால்களையும் அதாவது புட்டிப்பால்களையும் எல்லாட்டிக்கு இந்த சிறுலுக்கு போன்று அதாவது தயாரிக்கப்பட்ட உணவுகளை கொடுத்துட்டு திடீரென்று போய் இல்லை இல்லை உனக்கு அதாவது அவர்களுக்கு வயசு வந்தால் அப்புறம் இந்த சிலருக்கும் வந்துடுது குறைக்கணும் சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டோம் இல்லாட்டி திடீரென்று அவர்களுக்கு ஒரு மாப்பீட்டு பின்னால நாங்கள் சில விஷயங்களை சீ சீரகத்தையோ இல்லாட்டிக்கு உளுந்தியோ அதிகமாக கொடுக்கும்போது அவர்கள் அதை சாப்பிட மாட்டார்கள் அதால் இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து ஏற்படுறதுக்கான சாத்திய கூறுகள் அதிகம் அப்போ நாங்கள் அந்த ஆரோக்கியமான உணவுப் பழக்க வழக்கம் சொல்லும் பொழுது ஒன்று சிறுவர்களுக்கு சிறுவ பிராயத்தில் இருக்கிற உடல் உலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவுப் பழக்கத்தை கொடுக்க வேண்டும் அதே நேரம் அவர்கிட்ட வாழ்க்கை காலம் முழுக்கவும் அந்த உணவு பழக்கம் வந்து ஆரோக்கியத்தில் செல்வாக்க செலுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் உணவு பழக்கத்தை அவர்களுக்கு வழங்குதல் வேண்டும் எனவே இந்த இவ்வளவு விஷயத்தையும் எங்களுடைய உணவு பழக்கம் கொண்டு வந்தால் தான் அது ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்று நாங்கள் கருதலாம் அப்படி பார்க்க வைக்க உணவு பழக்கழக்கம் வந்து பார்க்கல எங்களுக்கு வந்து நாங்கள் பொதுவாக சாப்பாடு மட்டும் கருத்தில் கொள்வோம் ஆனால் உணவு பழக்குவதில் வந்து குடிநீர் தன் அதாவது நாங்கள் இறந்துற நீர் வந்து முக்கியம் என்றா அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையானது எங்களுடைய உடல் செயற்பாடுகள் எல்லாத்துக்குமே அடிப்படையானது அப்ப நாங்கள் நீர் குடிக்கிறத த நீர் எருந்துத வந்து கூடுதலான கவனம் செலுத்தணும் என்னென்னு சொன்னா நாங்க இந்த இதில் குறிப்பிட்ட போல் எங்களோட உடம்புல வந்து அறுபதுக்கு வீதத்துக்கு மேற்பட்ட பகுதி வந்து நீர் அப்ப அந்த அறுபது வீதத்துக்கும் மேற்பட்ட போது நீர் உடல் செயற்பாடுகள் அனைத்துக்குமே அடிப்படையானது நீர் அப்ப அந்த நீரை வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனெண்டா பிள்ளைகள் வந்து நாங்கள் இப்ப பாடசாலையோ இல்லாட்டி முன்பள்ளியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல பொழுது கூடுதலான நேரங்களை செலவழிக்கிறது முன்பள்ளியிலையும் பகல் நேரம் ஆக்டிவான நேரம் செலவழிக்கிறது முன்பள்ளிலையும் பாடசாலைகளையும் தான் அப்ப அங்க நீர் இருந்ததை வந்து நாங்கள் பார்க்கணும் ஏன்னு சொன்னால் அந்த சில வேலைகளில் அவர்கள் ஜூரின் அதில் போக இன்னும் இல்லாட்டி இதுக்காக நாங்கள் நீர் குடிக்கிறது வந்து குறைச்சிக்கொள்வது இப்போ அதே மாதிரி இரவில் பெட் பேட்டிங் அதாவது இரவில் சிறுநீர் கழிக்கிறதுக்காக நீர் கொடுக்குறது வந்து குறைச்சிக்கொள்வது அப்படியே சதுப்புகள் நாங்கள் நீர் ஆகாரங்களில் நீர் கொடுக்கறதையும் வந்து கூடுதலான கவனம் செலுத்தணும் உதாரணத்துக்கு இப்போ ஒன் ஒன்று அஞ்சு வயசுள்ள ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் வடக்கும் ஆயிரம் லிட்டர் தண்ணியை குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அதுக்கு மாதிரி நாங்கள் அடிக்கடி அவைக்கு நீராகாரமோ நீரோ நீர் நீர்ன்ற சொல்லக்குள்ள நாங்கள் குடிக்க பச்சை தண்ணியை மட்டும் கருத்துல உள்ள தேவையில்லை நீர் ஆகாரங்கள் எதுண்டான ஆனால் குறைந்தது எழுநூற்றம்பது ஐம்பது மில்லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு அவர்கள் அருந்தமன்னு பார்க்கணும் நாள் முழுக்க இந்த தண்ணி இறந்ததில் தண்ணி குடிக்கிறதுல வந்து நாங்கள் கவனிக்கக்கூடிய அந்த பார்க்க ஏபிசிடிஇஎஃப் என்ற ரூல்ஸ் ஒன்று இருக்குது அது பொதுவாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது முக்கியமாக முன்பள்ளிகளில் இல்லாடி சிறுவர்களுக்கு இல்லாடி பழசாலை மட்டத்தில் சிறுவர்கள் அந்த நீர் இறந்ததில் வந்து கூடுதலான கவனத்தை செல்ல வேண்டும் அதில் ஒன்று வந்து ஏ அடிக்குவேட் எண்ட் அதாவது ஒரு நாளைக்கு நாங்கள் மேலே குறிப்பிட்டது போல அவைக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்க கொடுக்கணும் ரெண்டாவது வந்து நாங்கள் பாவிக்கிற பெசல்ஸ் அதாவது நாங்கள் பெரும்பாலும் இப்போ சுகத்துக்காக அதாவது எங்கள்கிட்ட சோம்பரித்தனத்துக்காக பிளாஸ்டிக் இதுவெல்லாம் தண்ணி கொடுக்குறோம் அதுவும் கூடு கூடுதலாக இந்த சோடா போத்திலோ இல்லாட்டிக்கு மினரல் வாட்டர் போத்திலோ தண்ணி கொடுக்குறோம் அப்போ அது வந்து வேறு வேறு சிக்கல் வேறு வேறு நோய்கள் தொட்டா நோய்கள் இல்லாட்டிக்கு கேன்சர் போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய சான்ஸ் வந்து கூட அதால் நாங்கள் அந்த வெசல்ஸ் வந்து கிளாஸாக இருக்கணும் போட்டில்ஸ் அந்த போட்டில்ஸ் வந்து கிளாஸ் போட்டிலாக இருக்கணும் இல்லாட்டி சில்வராக இருக்கணும் இல்லாட்டிக்கு பிளாஸ்டிக்லேயும் ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் அதாவது மீர் உட்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்காக இருக்கணும் மூன்றாவது விஷயம் வந்து சுத்தமான தண்ணீராக இருக்கணும் சுத்தமான தண்ணீர்னு சூழ்நிலைக்குள்ள இப்போ ஒரு பிரச்சனை என்ன சூடாக்கின தண்ணி அதாவது அதாவது கொதிக்க சாரிய நீர் போதும் மினரல் வாட்டர் எங்கள் நாட்டில் வந்து அது மமது பிரதேசத்தில் வந்து மினரல் வாட்டர்னு சொல்கிறது வந்து டி மினரலைஸ் போட்டராக தான் இருக்கும் நான் பெரும்பாலும் பார்த்தளவில் அது ஒரு தண்ணியில் எவ்வளோ தூரம் கல்சியம் இருக்கும் அவ்வளோ தூரம் ஏரியா தாதுக்கள் இருக்கும் அந்த அளவு அதில் பெரும்பாலும் நாங்கள் அது முயற்சம் பண்ணுறதும் குறைவு அந்த அளவுகளை அவர்கள் சரியான விதத்தில் பிந்ததும் குறைவு உண்மையாக மினரல் வாட்டர் வந்தால் தேவையான அளவு மினரல் அட் பண்ணப்பட்டிருக்கணும் ஆனால் அப்போ நாங்கள் பெரும்பாலும் மிஞ்ச குடிக்கிற மினரல் வாட்டர் வந்து டி மினரல் அதாவது மினரல்ஸ் இல்லாத போட்டாக இருக்கும் அதால் இப்போ ஒரு நாளைக்கு எங்களுக்கு தேவையான கல்சியத்தில் வந்து நாற்பது ஐம்பது வீதமான கால்சியம் வந்து இருந்து கிடைக்குது அப்போ அப்படியான விதத்தில் நாங்கள் அந்த மினரல் வாட்டர்னு சொல்லி அதை அவைக்கும் பொழுது எங்களுக்கு அது பட்டாக்குறை அந்த தாதுக்கள் அந்த கனிமங்கள்ட்ட பட்டாக்குறை ஏற்படுத்தக்கூடிய சான்ஸ் கூட இருக்குது கிளீன் வாட்டர்னு சொல்லிக்க நாங்கள் முக்கியமாக அதில் சூடாக்கி கொதிக்க வச்சு ஆற வச்ச நீரை குடிக்கிறதுல கூடுதலான கவனத்தை செலுத்தணும் அடுத்த விஷயம் டி டின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அதாவது நாள் முழுக்க அதாவது காலை முதல் தண்ணி குடிக்கணும் பகல் இல்லாட்டிகிரவில் குடிக்கக்கூடாது அந்த இது இல்லை ஒரு நாள் முழுக்க அவைக்கு தேவையான நேரம் நாங்கள் தண்ணியை கொடுக்க பழக்கிக் கொள்ள வேண்டும் அதை விட எக்ஸ்ட்ராவாக போட்டு அதாவது அவர் எக்ஸ்ட்ரா போட்டுருன்னு சொன்னால் டிபெண்ட் அவற்ற தேவைகள் அதாவது கூடுதலான விளையாட்டுகள் கூடுதலான வேலைகள் அவர் கூடு கூடுதலாக தண்ணி இந்த பக்கியான காலங்கள் குளிர்காலங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உணவு குடிநீர் இதுவெல்லாம் நாங்கள் கொடுக்கணும் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டுக்கணும் அதாவது என்னென்ன தேவை கருத்தில் கொண்டு அதே மாதிரி ஃபுட் அதாவது உணவுகள் உணவுகள் பெரும்பாலும் வந்து ஆகாரங்கள் அதாவது நாங்கள் இந்த அவருக்கு தேவையான நீரின்றி அளவு தண்ணீராக இறந்துறது முடியாத பட்சத்தில் கூடுதலாக நீர் ஆகாரங்களாக கொடுக்க வேண்டும் மின் கஞ்சியாகவோ இல்லாடிதான் பழச்சாறுகளாகவோ கூடுதலாக நீர் ஆகாரங்களை பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தி வேண்டும் சொன்னால் இங்கே இந்த குடிநீர் தேவையை வந்து கூடுதலாக நாங்கள் நிறைவே நிறைவு செய்து கொள்ளலாம் என்ற நீர் வந்து முக்கியமான விஷயம் பொதுவாக இருந்த சித்த மருத்துவத்தில் வந்து உணவு அதாவது உணவை வந்து பசித்து அதாவது பசித்தவுட தான் உணவை உட்கொள்ள சொல்லி ஆனால் ஆனா தாகம் எடுக்கும் முதல் நீர் இறந்தவன் வந்து சொல்லியிருப்பினா அப்ப தாகம் எடுக்கும் முதல் நீர் இறந்தது தாகம் எடுத்தாப்புற நீர வந்து ஒரு தாவரம் வந்து ஒரு தாவரம் வந்து நீர் இல்லாம வாடினா பிறகு தண்ணி ஊற்றுற அந்த தாவரம் பாடாமலே தண்ணி ஊடி கொண்டு தான் நாங்கள் அதே மாதிரி தான் எங்களுக்கும் தண்ணி ஊடிச்சு போகணும் அப்போ அந்த வகையில் நாங்கள் சிறுவர்களுக்கு தண்ணீர் எப்பவுமே கிடைக்கக்கூடியதாக எலுபலாகவும் சுத்தமான நீராகவும் அதைக்கு அதில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றது இப்போ எங்களோட உணவில் நாங்கள் இனி பார்க்க போகிறோம் அந்த உணவுல அதாவது எவற்றை நாங்கள் சாப்பிட கொடுக்குறோம் ஆரோக்கியமான உணவு பழக்கம்னு சொல்லக்குள்ள நாங்கள் அதில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன விதமான உணவுகளை நாங்கள் அவங்க கொடுக்காமுன்றது நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தினோம்னு சொன்னால் தானியங்கள் எங்கிற பிரதான உணவு வந்து இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான உணவு வந்து அரிசி ஆனால் முன்னணிய காலங்கள்ல பாரம்பரியமாக முன்னிய காலங்களில் வந்து நாங்கள் குரக்கன் திணை சாமை கோதுமை அரிசி இல்லை போன்ற இது எல்லாம் நாங்கள் உணவுகளை செய்திருக்கிறோம் ஆனால் இப்போ எங்களோடய பிரதான உணவு அரிசி அதை விட பிரதான உணவு கோதுமை மாவாக போய்ட்டுது அந்த கோதுமை மா வந்து ரிஃபைன் பண்ணப்பட்ட கோதுமை மா விரும்பத்தக்கது அல்ல அப்போ அதுலேயும் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தணும் எங்களுக்கு தேவையான பெரும் மாச்சதாக சக்தி அம்மனுக்கு தேவையான அந்த சிறுவர்களுக்கு தேவையான சக்தி வந்து கூடுதலாக கிடைக்கிறது வந்து இந்த மாப்பொருளில் இருந்தால் கிடைக்கக்கூடிய மார்க்கு மாப்பொருள் சூழ்நிலைக்குள்ளே கிழங்கு வகைகளோ இல்லை அடிக்கின்ற தானியங்கள்ல இருந்து ஆனால் அந்த தானியங்கள் மட்டும் நாங்கள் எடுக்கல ஏனைய சத்துக்களையும் கணக்கில் கருத்தில் கொண்டு சிறுதானியங்கள் பயன்பாட்டை கூடுவோம் என்றால் சிறுதானியங்கள் வந்து கூடுதலாக எங்களுக்கு பயன்மிக்கதாக இருக்கும் அதில் ஃபைபர் கண்டென்ட் வந்து கூடுவா இருக்கும் இரும்பு சத்து இருக்கும் கால்சியம் கூடுவா இருக்கும் பல மடங்கு கூடுவா இருக்கும் அப்ப அந்த சிறுதானியங்களை நாங்க சிறுவயிற சிறுதானியங்களை பயன்படுத்தாமட்டு பிறகு ஆஹ் எதிர்காலத்துல வந்து வேறு நோய்கள் வரும் பொழுது குறைக்கணியோ திணைலையோ செய்த சாப்பாடுகளை சாப்பிட சொல்றது வந்து அதை உண்ண முடியாம இருக்கும் அப்போ நாங்கள் அதில் தானியங்களை வந்து கூடுதலான கவனம் செலுத்தணும் ஏன்னென்னு சொன்னால் எங்கள் நாட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்ற தானியத்தின் அளவு அரிசி சோறுண்டி அளவோ இல்லாட்டிக்கு வேணும் இதுண்ட அளவு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு தேவையான புரதத்தின் நாற்பது விதத்தை தரக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதிக அளவு தானியத்தை உணவாக உட்கொள்கிறோம் அப்போ அப்படி உட்கொள்ளும் பொழுது இந்த வகைகளை நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தில் கொள்ளணும் தானியம் அரிசினு சொன்னாலும் எங்களுக்கு அரிசியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிறுவர்கள் வந்து இப்போ நீங்கள் கூட பாத்தீங்கன்னு சொன்னா சம்பார் ரைஸோ இல்லாட்டி ரிஃபைன் பண்ணப்பட்ட அரிசி வகையில் அதாவது சுற்றி அதாவது தவிடு நீக்கின முட்டாக தவிடு நீக்கப்பட்ட அரிசியில் தான் கூடுதலாக விரும்பிச்சா அப்படின்னா ஆனால் தவிடு நீக்காமல் இருக்கிற அரிசியை நாங்கள் உணவு பழக்குளத்துல கூடுதலாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்ப சிறு வயதிலேயே நாங்கள் அதை தான் அவர்கள் பிறகும் அதை விரும்பி சாப்பிடுவார்கள் பொதுவாக நீங்கள் ஒரு திருமண மண்டபங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி சோறு தவிடு அந்த தவிட்டோடு இருக்க சோடும் இல்லாட்டிக்கு நல்ல தவிடு நீக்கப்பட்ட சம்பார் ரைஸ் சோடும் இருந்தால் கூடுதலான ஆக்கள் அந்த இதை தான் கூட விரும்பி சாப்பிடுவேணும் அப்போ தவிடு நீக்கப்பட்ட அரிசியில் வந்து தனியாக மாச்சத்து மட்டும்தான் இருக்கும் அதாவது கொஞ்சம் ஃபைபரும் மாச்சத்து தான் நற்சத்தும் தான் இருக்கும் தவிட்டு அரிசி உரைச்சதுக்கு வீவக விட்டமின்கள் எல்லாம் தாராளமாக இருக்கும் அப்போ அந்த வீவக விட்டமின்கள் எங்களுக்கு கிடைக்க நாங்கள் அளவு எடுக்கிற தானியங்கள் அளவில் அந்த வீவக விட்டமின்கள் வந்து எங்களுக்கு அதிகமாக பயன்பாட்டுக்கு பிள்ளைகளுக்கு ஊச்ச ஊட்டச்சத்துக்கு உதவியதாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் மரக்கறி மரக்கறிகளையும் வந்து நாங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கலங்குன்னு சொல்லியிருக்கல நாங்கள் பெரும்பாலும் என்ன செய்யறோன்னு சொன்னால் பருப்பு உருளைக்கிழங்கு சுயாமி அப்படி மாறி மாறி அதையே தான் சமைச்சு கொண்டிருப்போம் மரக்கரைகள் வந்து அங்கே நாடு வந்து இலங்கையை வரைக்கும் அதாவது வேறுபட்ட காலநிலை கொண்ட வேறுபட்ட நில கொண்டதாக காணப்படுது அப்படி காணப்படும் பொழுது எங்க நாட்டில் வந்து கூடுதலான வகை வகையான மரக்கலைகள் வகை வகையான இலவகைகள் காணப்படுது கூடுதலாக நாங்கள் செலவு குறைந்த இலவகைகள் தாராளமாக காணப்படுது கீரைகள் செலவு குறைந்த கீரை வகைகள் எங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய கீரைவைகள் காணப்பட்டது அந்த கீரை வகைகள் நாங்கள் அதாவது தொயில் கீரையோ இல்லா அடைக்கி ஆஹ் தவசி முருங்கையோ சண்டிலையோ வெள்ளறை இப்படியான கீழ வகையிலேயே நாங்கள் வயதிலேயே அவைக்கு அறிமுகப்படுத்தணும் நாங்கள் அதை விடுத்து உருளைக்கிழங்கு அப்படி அந்த ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய சில வகை மிரக்கறை மட்டும் நாங்கள் திரும்ப திரும்ப கொடுக்கறதால எந்த வித பிரயோஜனம் இருக்காது மிரக்கறைகள்னு சொல்லிக்கலாம் நாங்கள் வெரைட்டி ஆஃப் வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் அதாவது விலை இலவகைகள் அதில் கொடுப்போம் பழங்கள்னு சொல்லிக்க கூடுதலாக நாங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு நாங்கள் ஒரு அறிவுரை சொல்ல போனோம்னு சொன்னால் உடனே ஆப்பிள் சாப்பிட்லாமோ இல்லாட்டி ஒரேஞ்ச் சாப்பிட்லாமோண்டு அப்படின்னா அதை விட எங்கள்கிட்ட உள்ளூர் பழங்கள் உள்ளூரில் இருக்கிற எந்த வித ரசாயன உரமும் எந்தவித மருந்துகளும் பாவிக்காத உள்ளூர் பழங்களை கூடுதலாக நாங்கள் அறிமுகப்படுத்தணும் ஏன்ட இந்த காலங்களில் பெனம்பழம் அடி குலாம்பலம் வந்து கல்சியம் வந்து குலாம்பளத்துல வந்து மிகவும் அதிகளவான கல்சியம் இருக்குது அப்ப குலாம்பழம் அப்படி சின்ன சின்ன பழங்கள் இந்த பழம் அப்படியான பழங்கள் வந்து எங்கண்ட சிறுவர்கள் இப்பொழுது பா பயன்படுத்தவும் வந்து குறைவாயிருக்கு அப்ப நாங்கள் பழங்கள்னு சொல்லக்குள்ள இனிமேல் வைத்தியசாலைகளுக்கோ அடி சிறுவர்களுக்கும் நாங்கள் அறிமுகப்படுத்துக்கு உள்ளூர் பல வகைகள் அதாவது காலத்து காலம் அங்கே பழங்கள் இந்த சீசன் மாறிக்கொண்டிருக்கும் எங்கென்ற வெப்பநிலைகள் எங்கிற காலங்கள் பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரியான பழங்கள் கூடுதலாக வந்து கொண்டிருக்கும் அப்போ நாங்கள் அந்த வகையான பழங்களை கூடுதலாக நாங்கள் வைக்க இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பழங்களை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி கொடுத்தா தான் அவர்களுக்கும் வேறு வேறு நன்முறை சொன்னது போல அதாவது செகண்டரி நியூட்ரிஷன் சொல்லப்படுற தாவர ரசாயனங்கள் தாவர ரசாயனங்கள் அதிகமாக உள்ள சத்துக்களை வைக்க கூடுதலாக கிடைக்கும் அதே நேரம் பிற்காலத்திலையும் அவர்கள் வந்து அதை கூடுதலாக பயன்படுவது இறக்குமதி செய்யப்பட்ட பழங்கள்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்கனவே அந்த பழங்கள் பலதாக இருக்கிறதுக்கு இல்லாட்டி நன்ன காலம் அது அழகாக இருக்கிறதுக்காக வேறு வேறு மருந்துகள் பாவச்சிருப்பினும் பழங்களுக்கு அஹ் சிறுவர்களுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும் எனவே நாங்கள் பழங்களை பொழுது கூடுதலான கவனம் செலுத்தவும் உள்ளூர் பழங்களில் கூடுதலான கவனத்தை செலுத்துறது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி பருப்பு வகைகள் பருப்பு வகைகளையும் உளுந்து பயிறு காராமணி காராமணி சொல்றது வந்து கவுப்பி கவுப்பி வந்து ஒரு ஆங்கில சொல்லு காராமணி என்று சொல்றது தான் தமிழ் அதே மாதிரி கடலை இவையான உணவுகளையும் நாங்கள் கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் நாங்கள் உளுந்து மிகவும் ஒரு அதாவது புரதத்துல வந்து புரத அடிப்படை கூறுவது அமினோ அமிலம் இதில் இந்த புரதத்துல காணப்படுற புரத வகைகள் வந்து அதிகமாக காணப்படும் அப்போ புரதத்துல காணப்படுற அதிகமான அமினோ அமிலங்கள் காணப்படுற வழியாக உளுந்து மிகவும் ஒரு ஆரோக்கியமான உணவாக காணப்படுது அப்போ நாங்கள் உளுந்து சார்ந்த உளுத்தங்காளி அப்படியான சாப்பிடுதல கூட இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அதாவது இப்போ பால் புட்டு பால் புட்டுன்னு சொன்னால் அதில் உளுந்து அரிசி மாற்றி அப்படியான உணவுகளை நாங்கள் அறிமுகம் செய்ய வேணும் அப்படி அறிமுகம் செய்யும்பொழுது தான் இந்த ஆரோக்கியம் வந்து சிறப்பாக அமையும் பிற்காலத்திலையும் வந்து சிறப்பாக உளுந்து வேண்டாம் உளுந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உளுந்து வந்து அவையின் ஒவ்வொரு பருவத்திலையும் முக்கியமாக பாரம்பரியமாக கொடுக்கப்பட்டு வந்து வருது மிகவும் ஒரு ஆரோக்கியமான உணவு அப்போ அந்த நாங்கள் பயன்படுத்துகிற வந்து சிறுவர்களுக்கு நாங்கள் கூடுதலாக அறிமுகப்படுத்த வேண்டும் அதே நேரம் ஒரு உளுந்து தொடர்ச்சியாக கொடுக்காமல் ஒரு க உளுந்து கொடுத்தோம்னு சொன்னால் பயிரோ இல்லாடி காப்பியோ இல்லாடி கடலையோ அப்படி மாறி மாறி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் மாமிச வகைகள் என்று பார்த்தோம்னு சொன்னால் மீன் முட்டை இறைச்சி வகைகள் அது ஒவ்வொரு விதம் விதமான அதாவது அவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அதாவது மாமிச உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தால் அவருக்கு தாராளமாக மீனோ முட்டையோ இறைச்சி வகைகள் கூடுதலாக அறிமுகப்படுத்தலாம் ஆனால் அதிலேயும் வந்து நாங்கள் முக்கியமான கவனம் செலுத்தணும் கடல் உணவுகளை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மற்ற இறைச்சி வகைகளை பொறுத்த வரைக்கும் ஓ இப்போ கூடுதலாக வந்து ஓகன் மீஸ் அதாவது தோல் அந்த கொழுப்புக்குடன் சேர்ந்து தோலுடன் சேர்ந்து இறைச்சி வகைகள் கூடுதலாக இருக்கு அந்த இதுகளை தவித்துக்கொள்ளும் அதே மாதிரி பாஸ் உணவுகள் இருக்கு இரட்சி வகைகள் அதாவது இப்போ சோஜேஜஸ் இல்லாட்டிகி மீட் பால்ஸ் அப்படியான இதுகளை கொஞ்சம் தவிர்த்து தவித்துக்கொள்றது நெல்லம் அதே மாதிரி பால் பால் சார் உணவுகள் குறைந்தபட்சம் பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிறுவர் சொன்னால் நானூறு எம்எல்ஏல் பால் அவர்கள் சிறுவர்கள் கொடுக்கணும் காலம் இருநூறு எம்எல்ஏல் பின்னாயிரம் இருநூறு எம்எல்ஏல் கொடுக்கலாம் அதே நேரம் நாங்கள் பால் சார்ந்த உணவுகள் அதாவது ஜோக்கட் தயிர் மோர் முக்கியமாக பன்னீர் பன்னீர் வந்து மிகவும் ஒரு பிரத செறிவான ஒரு உணவு வளரும் பிள்ளைகளுக்கு முக்கியமானது அப்போ இந்த பாலும் பால் சார்ந்த உணவுகளையும் கருத்தில் கொள்ளணும் அதே மாதிரி கொழுப்பு கொழுப்பில் வந்து எண்ணெய் வகைகள் எண்ணெயிலே முக்கியமாக அங்கே பாரம்பரியமாக இருக்கிற இல்லை எண்ணெய் அது மிகவும் ஒரு அதாவது நீண்ட காவன் சங்கிலியை கொண்டது அதால வந்து எந்தவித கொலஸ்ட்ரோலோ வேற எந்தவித பக்க உலைகளும் ஏற்படாது தான் அதுக்கு என்ற பேர் வந்தது அப்ப அந்த நல்லெண்ணையை வந்து நாங்கள் கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் அந்த நெல்லெண்ணெய் இந்த வந்து நீங்கள் அந்த கூடுதலாக அளவு பயன்படுத்த முடியாது என்றால் நல்லெண்ணெய் வந்து ஒரு அளவுக்கு மேல நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எடுத்துக்கணும் அப்போ நாங்கள் கூடுமுறை நல்லெண்ணு கூட அவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முன்னாள் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தேங்காய் எங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய இலங்கையில ஆக குறைந்தபட்சமாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய கொழுப்பு மூலப்பொருளை எண்ணெய் முக்கியம் ஆனால் தேங்காயை வர்த்தக ரீதியா தேங்காய் வந்து அஹ் அது ஒரு கொலஸ்ட்ராலை உருவாக்குமென்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி இருக்கணும் அந்த அளவுக்கு எங்கள் நாட்டில் வந்து தேங்காய்ண்ணெய் மிகவும் முக்கியமான ஒரு கொழுப்பு மூலப்பொருள் தேங்காயை நாங்கள் மூல மூலம் பயன்படுத்துறதாலையும் அது வந்து நிரம்பிய கொழுப்பு அமீளங்களை கொண்டு இருக்கிறதால நாங்கள் மூல பயன்படுத்தலையும் எந்த ஒரு பிரச்சனையும் பெறாது தேங்காய் அண்ணை நாங்கள் பயன்படுத்துவது வந்து சிறப்பானதாக இருக்கும் ஏனைய அதாவது மிளக்கறி எண்ணெய்களை ஏனிய இறக்குமதி எண்ணெய்களை விட நல்லெண்ணெய் மற்றது தேங்காய்யை கூட பயன்படுத்துறது வந்து சிறப்பாக இருக்கும் மற்ற உப்பு வந்து உண்மையாகவே எங்கள்கிட்ட உணவுகளில் வந்து தாராளமான உப்பு எங்களுக்கு அந்த உடலுக்கு தேவையான உப்பு வந்து சோடியம் வந்து தரளமாக இருக்குது ஆனால் நாங்கள் சுவைக்காக உப்பை சேர்த்துக்கொள்கிறோம் ஆனால் சிறுவர்களுக்கு வந்து உண்மையாக உப்பு பெரும்பாலும் நாங்கள் சேர்க்க தேவையில்லை எல்லாத்தையும் மிக மிக குறைந்த அளவில் உப்பை சேர்த்துக்கொள்வது நல்லா இருக்கும் இந்த உணவுக்கூம்பு எங்களை ஸ்ரீலங்கான சுகாதார அமைச்சினால வெளியிடப்பட்ட கூம்பு இந்த அளவில் நீங்கள் அந்த புள்ளிகளுக்கு வரை இந்த எந்த வகையான உணவு உணவு கொடுக்குறோம்ன்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுவனும் ஏன் கொடுக்குறோம்ன்றதையும் நீங்கள் இதில் இருந்த கவனத்தில் கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் அதே மாதிரி ஒரு நாளைக்கு இப்போ நாங்கள் என்னென்ன உணவுகள் கொடுக்குறோம்ன்றதை விட எவ்வளவு தான் முக்கியம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை ஒரு ஒரு வயசு ஐந்து வயது சிறுவர்களுக்கு உணவு எவ்வளவு தேவை என்றது தான் எங்களுக்கு முக்கியம் அதாவது முன்வழி சிறுவர்களும் பொறுத்த வரைக்கும் இல்லாட்டிக்கு ஒரு அஞ்சு வயசு மக்கள் சிறுவர்களுக்கும் அந்த எவ்வளவு கொடுக்குறோம் அளவு என்பது முக்கியம் அப்ப அளவு வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒன்று வழக்கு மஞ்சு பேசுற சிறு விளக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி இந்த இந்த சார்ட்ல போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இதே எந்த உணவு கும்பலையும் இதே அளவு தான் போட்டிருக்கோம் அதை நீங்கள் கருத்தில் கொள்கிறோன்னெல்லாம் அளவு வந்து கட்டாயம் முக்கியம் பொதுவா சொல் பொதுவா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பழங்களும் மரக்கரைகளும் ஒரு நாளைக்கான பழங்களும் மரக்கரைகளும் வந்து எங்களுக்கு சிறுவர்களுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு முந்நூறு கிராம் தொடக்கம் நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நாளைக்கு கொடுக்குற பழங்களும் மரக்கரைகளும் சேர்த்து பொதுவான அளவு இதுல போட்டிருக்க அளவு வந்து ஒரு கப்பன் அதாவது ஒரு 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 கப் வந்து இருநூறு எம்எல் கப் அதாவது டம்ளர் நூற்றி இருபது எம்எல் நாங்கள் பயன்படுத்தப்படுற கப்பன் சோசல இருக்கிற கப் வந்து இருநூறு எம்எல் அந்த இருநூறு எம்எல் அளவுக்கு எடுக்கிற அளவுதான் இதுல போட்டுக்கிறதுக்கு அந்த அளவில் நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும் என்ற அளவு வந்து முக்கியம் இப்ப திருக்குறளில் வந்து சொல்லியிருக்கு மாறுபாடில்ல உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில் மாறுபாடு இல்லாத உணவுகள்னு சொல்றது எங்க தீங்கு தரா உணவுகள் எங்களுக்கு தீங்கு தராத உணவுகள் இருந்தாலும் மருத்துண்ணு மருத்துண்ணில் அதாவது அதுலேயும் நாங்கள் அளவாத்தான் உண்ணணும் அளவாக உண்டோம் என்றால் தீங்கு இல்லை மாறுபாடில்ல உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில்ல இருக்கன்னு தான் சொல்லி இருக்குது அப்ப அந்த காலத்திலேயே திருவள்ளுவற்ற காலத்திலேயே அந்த அளவு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது எங்களுக்கு எந்த தீங்கும் திராத உணவுன்னு சொன்னாலும் அந்த அளவு வந்து முக்கியமாக எங்களுக்கு அதில் சொல்லப்பட்டிருக்குது அதுலேயும் சீனி சார்ந்த உணவுகள் மிக மிக குறைவாக கொடுக்கணும் அதுவும் வேறு எங்க வளமையான சாப்பாடுகளை சாப்பிட்ட தான் கொடுக்கணும் அதே மாதிரி கொழுப்பு உணவுகளும் அப்படித்தான் அதில் சொல்லியிருக்குது அப்ப இந்த அளவுகளை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் தானியங்கள்னு சொன்னார் குறைந்தது மூன்று கப் மூண்டு கப்பான்னு சொன்னார் மூன்று கப்புல இருந்து மேக்ஸிமம் நாலு கப்பரையும் கொடுக்கணும் அது வந்து மாச்சத்தை அடிப்படையாக கொண்டு அந்த இருக்கும் ஆனால் நாங்கள் சாப்பிட சாப்பிட்ற தானியங்களை மாச்சத்து மட்டும் இல்ல ஆஹ் புரதம் மற்றது தாதுக்கள் கூடுதலாக உயிர் சத்துக்கள் காணப்படுது எனவே அதே நாங்கள் தானியம் சொல்லிக்கல அந்த இதுகளை நாங்கள் அதுல இருக்க உயிர் சத்துக்களையும் தான கனிமங்களையும் போறோம்னா ஆஹ் முழு தானியங்களா பயன்படுது பயன்படுத்த முடியாட்டிக்கும் அரை தீட்டலாவது அதாவது முழு முழுமையாக தவிடு நீக்கப்பட்ட தானியங்களை பயன்படுத்த விட தவிட நீக்கப்படாத தானியங்களை பயன்படுத்துறது தான் எங்களுக்கு அஹ் ஒன்றாக இருக்கும் அதாவது இப்ப இந்த நாங்கள் என்னென்ன சாப்பாடு கொடுக்குறோம்ன்ற சொல்லி பார்த்தோம் அதுலேயும் அளவு முக்கியம்ன்றதை பற்றி நாங்கள் பார்த்தோம் ஆனா அந்த இது சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு என்னென்ன சாப்பாடு கொடுக்கும்ன்றதை விட எப்படி நாங்கள் வைக்க இந்த சாப்பாட்டை கொடுக்குறோம்ன்றது தான் பிரச்சனை ஏன்னா அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடுவார்கள் அடுத்த நாள் சாப்பிடன்னு சொல்லி கொடுத்த சொன்னால் அடுத்த நாள் சாப்பிட மாட்டோம் அப்போ அவர்களுக்கு வந்து அந்த சாப்பாட்டில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் அது வெளியே அடுத்தனா இருக்கும் அப்ப நாங்க அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு அஹ் அவர் அவர்கள விரும்பி சாப்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி அவர்களுக்கு அதுல ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நாங்கள் வேண்ட சாப்பாடுகளை நாங்கள் வடிமச்சு கொள்ளணும் அப்ப நாங்கள் பெரும்பாலும் வேண்ட கவனத்தை கவரக்கூடிய மாதிரி பலவித நிறங்கள்ல கொடுப்போம் ஒரு நாளைக்கு கரட் ஆஹ் பச்சையா இருக்கணும் அந்த நிறங்கள்ல பேஸ் பண்ணி அவைக்கு கூட நாங்கள் சாப்பாடுகளை கொடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ஒரேடியா துணிக்க கூடாது சாப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அவைக்கு சாப்பாடை கொடுக்க வேண்டியிருக்கும் பொதுவாக நாங்கள் சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று நேர சாப்பாடுன்றதை விட அவைக்கு இடையில சிறு அந்த நொறுக்குத்தீணிகள் மாதிரி சாப்பாடுகளை சத்தான அதாவது ஆரோக்கியமுள்ள பயத்தம் உருண்டையோ எள்ளுருண்டையோ அச்சானோ அப்படியான சாப்பாடுகளை கூட நாங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி இலகுல விழுங்க பெரும்பாலும் சிறுவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடுகளை வந்து அவர்கள் சாப்பிட்டு விழுங்குறதோ இல்லாட்டிக்கு கொஞ்சம் திரும்ப சொல்லிட்டான சாப்பாடுகளை விழுங்குறதுலேயோ ஆர்வம் காட்ட மாட்டோம் அப்போ இலகுவாக விழுங்கக்கூடிய சாப்பாடுகளை வந்து நாங்கள் அதாவது லிக்யூட் பேஸ்ட் அதாவது திரவாகாரமாகவோ செமி அதாவது அரை திரவாகாரமாகவோ கொடுக்குறது நல்லா இருக்கும் அதை கஞ்சியோ சூப்போ இல்லாட்டிக்கு சோறன்னு சொன்னால் நல்லா கரையை விட்டு இல்லாட்டிக்கு மசிச்சு அப்படியான வடிவத்தில் கொடுக்கணும் வேறு வேறு வடிவங்கள்லையும் கொடுக்கணும் ஒரே உணவு வேறு ஒரு முட்டைன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஆவிச்சு குட்டின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு பொறிச்சு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு குழம்புல போட்டு கொடுக்கணும் அப்படி வேறு வேறு வடிவங்கள்ல அதைக்கு நாங்கள் கொடுக்கணும் ஒரே மாதிரி கொடுத்தோம்னு சொன்னால் அவர்கள் அதை பெரும்பாலும் விரும்ப மாட்டார்கள் மற்ற சவர்களுக்கான சில சாப்பாடுகள் விருப்பமாயிருக்கும் அந்த சாப்பாடுகளோட நாங்கள் சத்தான ஆரோக்கியமுள்ள சாப்பாடுகளையும் சேர்த்து கொடுக்கணும் அதே மாதிரி உணவு ஊற்றுற ஊற்றுகள் அடிப்பில் இந்த உணவு வீட்டுக்குள்ள நாங்கள் ஒரு ஆளுக்கு பிள்ளைக்கு அந்த சாப்பாடு தீர்த்தணும்னு சொன்னால் அந்த பிள்ளைகளில் மட்டும் கவனத்தை செலுத்தும் சாப்பாடு தீர்த்தல மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீர்த்துறது வந்து வந்து ஒரு ஒரு சுமையாகத்தான் பார்க்கப்படுது பிள்ளைகள் சாப்பிட்றதில்லை சாப்பிட்றது இல்லை யாரும் பிள்ளை சாப்பிட்றதில்லை மருந்து பசிக்கிறதுக்கு மருந்து தாங்க அப்போ பசிக்கிறதுக்கு மருந்து இல்லாது அந்த பிள்ளை சாப்பிட்றதுக்கு உரிய நேரத்தை கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு தீர்த்தது மட்டும் நாங்கள் எங்கெந்த கவனத்தை செலுத்தணும் நம்ம டிவி பார்த்துக்கொண்டு சாப்பாடு தீட்டுறதோ இல்லாடி ஃபோன் காய்ச்சிக்கொண்டு சாப்பாடு ஈத்துறதோ அதுகள் வந்து அந்த பிள்ளைகின்ற உணவு ஆரோக்கியமான உணவுகளை வந்து செல்வாக்க செலுத்தும் அது மாதிரி இப்போ நாங்கள் மற்ற சிறுவர்களோடு சேர்ந்து இப்போ ஒரு தனியோ ஒரு பிள்ளைன்னு சொன்னால் அவர் சில கூட சாப்பிட போய் இன்னொரு ரெண்டு என்ன ஒரு சிறுவரோட சேர்ந்து சாப்பிடக்குள்ள கூடுதலாக சாப்பிட்றது இதால் அந்த சிறுவர்கள் முன்வள்ளியிலையோ இல்லாடி பழசாலைகள்லையோ வேறு மற்ற சிறுவர்களோடு சேர்ந்து சாப்பிடுறதுக்குள்ள கூடுதலான அளவு சாப்பிடக்கூடிய இருக்கும் இப்போ அந்த வகையில் நாங்கள் அந்த இடங்களில் தேவையான உணவுகளை தாராளமாக வழங்கக்கூடியதாக இருக்கணும் அது அப்போ அந்த பொறுமை அதே நேரம் பொறும் மிக பொறுமையாக சாப்பாடு தீர்ப்பணும் நாங்கள் பொறுமை இல்லாமல் எங்களுக்கு வேறு வேலை வேலைக்கு போகணும் இல்லாட்டி லஞ்ச் டைம் அதாவது வேலையில் வந்து அந்த டைமில் இல்லாட்டி நேரம் போகுது இல்லாட்டிக்கு கூட படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த டைமை பார்க்காம நாங்கள் சாப்பாடு திறமு சொன்னால் அதுக்கு சாப்பாடு வந்து குறைவாக தான் இருக்கும் ஆஹ் அதே மாதிரி இப்ப இந்த நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் அப்ப இந்த சாப்பாடுகளில் மூன்று நேர சாப்பாடு கொடுக்குறோம் அதுக்கு விருப்பமான வடிவத்தில் கொடுக்குறோம் ஆனாலும் அந்த மூன்று வகைகளுக்கும் சில சாப்பாடு வகைகளை எங்களோட சித்த மருத்துவம் வந்து சொல்லி இருக்குது அது ஓரளவுக்கு விஞ்ஞான ரீதியாகவும் இல்லாட்டி தற்கால இதுகளையும் அது ஒத்து போகுது அதனடிய நான் சில அதை குறிப்பிடுறேன் அதை கால கால உணவோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய கருவைகள் சொல்லியிருக்கணும் இந்த பயறு கடலை துவர உளுந்து இல்லை நான் அந்த கோட்டேஷன் அந்த பாட்டை சொல்லியிருக்கேன் அங்கே அந்த டெக்ஸ்டில் இருக்கிற பாட்டை போட்டிருப்பேன் அது உங்களுக்கு ஆஹ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா பார்த்துக்கொள்ளலாம் இல்லாட்டிக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா சொன்னா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அவரையின தாவரங்கள் அதாவது புருதன் சரிந்த தாவரங்களும் அதை விட கடுகு மிளகு சுக்கு பெருங்காயம் போன்ற இதெல்லாம் காலை உணவோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய இதாக இருக்கும் உதாரணமாக நாங்கள் போட்ட படம் உங்களுக்கு பால் பால்பொட்டில் அரிசி மாவோடு சேர்ந்து அதில் துணை உணவாக வந்து உளுந்து அதாவது கடுகு அது போன்ற இதுகள் சேர்ந்து இருக்குது அப்போ அப்படியான உணவுகளை நாங்கள் கொடுக்குறது வந்து பெட்டராக இருக்கும் இப்படி இந்த காலமேல புரத உணவுகள் இந்த அவர உணவுகள் கொடுக்குறதால ஏற்படுற நன்மை என்னென்னு சொன்னால் நாங்கள் முன்னதே குறிப்பிட்ட மாதிரி அந்த உல மகிழ்ச்சிக்குரிய அதாவது பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த அதாவது டெவலப்மெண்ட் அதாவது மென்டலி டெவலப்மெண்ட் வந்து மென்டல் டெவலப்மெண்ட் வந்து கூடுதலாக அந்த பிள்ளை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளரும் அப்போ உலக மகிழ்ச்சிக்குரிய ஓமோன்களை தூண்டுதாக வந்தாமையும் அமையும் அதில் உல மகிழ்ச்சிக்குரிய உரிய ஓமோன்களில் சிறுவர்கள் வந்து செரட்டோனின் டொப்பாமின் இந்த ரெண்டு ஓமோன் செல்வாக செலுத்துது அதிலே முக்கியமாக அந்த செரட்டோனின் என்ற ஹோமோன் வந்து பிள்ளைகள மூட் டைப்ல எக்ஸன் அதாவது பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக ஒன்றில் ஆர்வத்தோடு கவனிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது மற்றது தன்னம்பிக்கை உள்ள ஒரு சிறுவர் சிறுவராக எல்லாத்துக்கும் முன்னுக்கு போகக்கூடிய ஒரு சிறுவனாக கொண்டு வரதுக்கு இந்த செரட்டோனியோட ஓமோன் உதவுது அப்போ இந்த செரட்டோனியோட ஓமோன் முக்கியமாக தங்கி இருக்கிறது வந்து டயட்ல அப்போ சாப்பாட்டில் உணவில் அப்போ அதுக்கு முக்கியமான உணவு ஏதான்னு சொன்னால் அந்த செரட்டோனியனுக்கு வந்து முக்கியமாக நாங்கள் புரதஞ்ச உணவுகள்லாம் கூடுதலாக தேவைப்படும் அந்த புரதம் சார்ந்த உணவுகளின் நான் முன்னே குறிப்பிட்ட மாதிரி புரதத்தின் அடிப்படை கூறுகள் அமினோ அமிலங்கள் நிறைய இருக்குது அந்த அடிப்படை கூறுகளில் வந்து ட்ரிப்டோபன் என்ற ஒரு புரதம் இருக்குது அதாவது புரதத்தின் ஒரு வகை புரதத்தில் பல வகைகள் இருக்குது அந்த புரதத்தின் அடிப்படை கூறு வந்து அமிலம் அந்த புத அமினோ அமினோமிலம் வந்து ட்ரிப்டோபன் என்று சொல்லப்படுறது இந்த ட்ரிப்டோபன் வந்த ஓமோன் தான் இந்த செரட்டோனின் ஓமோன் சுரப்புக்கு முக்கிய காரணமாக தேவையாக உள்ளது அப்போ இந்த ட்ரிப்ரோபன் புரதம் வந்து கூடுதலாக உளுந்து எள்ளு போன்ற தா இது எல்லாம் வந்து கூடுதலாக காணப்படும் அப்ப காலம சேர்ற உணவுகளில் வந்து நாங்கள் உளுந்தோ எள்ளோ வேற வேற வெரைட்டியான அவரைன இதெல்லாம் மாறி மாறி கொடுக்கும் பொழுது அதைக்கு அந்த ஓமோன் உற்பத்திக்கான இல்லாட்டி ஓமோன் சுரப்புக்கு தேவையான தூண்டலுக்கான ஆஹ் ஊட்டச்சத்துகள் தாராளமாக கிடைக்குது அதை விட போதிய மாப்பொருள் ஆஹ் ஒமேகாத்திரி என்ற கொழுப்பு ஒமேகாத்திரி வந்து நாங்கள் நட்சன் சொல்லுவோம் நட்சன் சொல்கிற எண்ணெய்கள் உணவுகள் அதாவது எள்ளு போன்ற தானியங்கள்ல பாதாம் பருப்பு அதை போன்ற தானியங்கள்ல வந்து அதிகமாக காணப்படும் எங்களுக்கு எள்ளு வந்து இலகுல கிடைக்கக்கூடிய ஒரு தானியமாக காணப்படுது நாங்கள் அதுக்கு காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வாரம் அதே மாதிரி பி வகை உச்சத்துக்கள் அதை நம்மளே சொன்ன மாதிரி அதாவது முழு தானியமாக பயன்படுத்தும் போது எங்களுக்கு அந்த வி வகை உச்சத்துக்கள் தாராளமாக கிடைக்கும் வீச்சத்து டி அதாவது விட்டமின் டி விட்டமின் டி நாங்கள் பொதுவாக எங்களுக்கு இந்த எண்ணெய் வகைகளில் கிடைக்கும் இல்லை போனால் நாங்கள் ஆமிஷ உணவுகளில் இருந்து கிடைக்கும் அல்லது போனால் சூரிய ஒளி முக்கியமாக சூரிய ஒளி நாங்கள் இப்போ பிள்ளைகளை வெளியில் விளையாட விடுறதே இல்லை மற்றது பா பாடசாலைகளையும் இன்டோர் கேம்ஸ் தான் கூடுதலாக அப்போது காலமேல பிள்ளைகளை நாங்கள் சூரிய இளம்பையில் வந்து சூரிய ஒளியில் அவர்கள் விளையாடும் பொழுது சூரிய ஒளியிலேருந்து விட்டமின் டி வந்து எங்களுக்கு உடம்பினால் தொகுக்கப்படும் அதே மாதிரி மெக்னீசியம் மெக்னீசியம் வந்து பெரும்பாலும் இந்த பருப்புகள் கூடுதலாக வந்து சிறுதானியங்கள் சிறு குலக்கன் அதுல கொண்டு இதில் கூடுதலாக காணப்படுது அப்ப ஒரு புள்ள வந்து மகிழ்ச்சியா ஆரோக்கியமா ஆஹ் இறந்து சொன்னால் ஆஹ் நாங்கள் இந்த காலமை உணவு வந்து கூடுதலான கவனம் செலுத்தணும் அப்படி காலம உணவை கூடுதலான கவனம் செலுத்தும் பொழுது அந்த உணவோட கறியா பயன்படுத்தும் உணவுகளை தான் நாங்கள் இந்த பாடல்ல ஏதாவது குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டிருக்குது அப்போ அந்த இதற்றின குறைபாடு சப்போஸ் இந்த நாங்கள் இது ஒன்றும் கொடுக்காம இதில் கவனிச்சு தான் விட்டோம்டா இந்த செலட்டோனின் சிறப்பு வந்து குறைவடையும் அப்படி குறைவடையக்குள்ள அதுல என்ன என்னென்ன விதமான தாக்கங்கள் ஏற்படும்னு சொன்னால் தன்னம்பிக்கை வந்து கொஞ்சம் குறைவடையும் பதட்டம் பயம் ஏற்படும் அடிக்கடி மனநிலையில மாற்றங்கள் ஏற்படும் மனச்சோர்வு சமூகத்தை அதாவது பிள்ளைகளோட சேர்ற அந்த ஊடாட்டம் சமூக ஊடாட்டம் வந்து குறையும் சமூகத்தின் மீதான பயம் ஏற்படும் இல்லாட்டிக்கு இந்த நிர்பந்த பிடிப்பு கம்பல்சிவிசோட்ஸ் அதாவது ஒரு சேல என்னத்துக்குன்னு தெரியாமல் திரும்ப திரும்பிச்சுங்க அடிக்கடி கால கழுவினும் அடிக்கடி கையை கழுவினும் இல்லை அப்படியான சில செயற்பாடுகள் செய்யணும் அதாவது ஒரு மூட் மூட் வந்து அதாவது அங்கே வந்து ஒரு நிலை தன்மை காணப்படும் அப்போ அந்த அதை நாங்கள் கூடுதலாக நீங்கள் இந்த இதில் நீங்கள் அவதானிச்சா தெரிஞ்சிருக்கு நாங்கள் இப்படியான விஷயங்களில் வந்து எங்கட் ஆரோக்கிய உணவுன்ற சொல்கிறதுல இந்த விஷயங்களில் வந்து நாங்கள் கவனத்தை செலுத்துறது குறைவு இப்போ இந்த விஷயங்களை கவனித்து செலுத்தினாத்தான் ஒரு இனோவேட்டிவ் ஆன பிள்ளைகள் அதாவது உற்பத்தி திறன் உள்ள பிள்ளைகள் நாங்கள் தற்சார்பு பொருளாதாரம் மன்ற இப்போ கூடுதலாக காட்சி கொண்டுருக்கிறோம் அந்த தற்சார்பு பொருளாதார மன்றத்துக்கு நாங்கள் வந்து ஒன்றை படித்து பாடமாக்கி ஒப்புவிக்கிறோன்றது வந்து சாத்தியப்பாரு அது தற்சார்பு பொருளாதாரத்துக்கு குறைவு அப்போ பிள்ளைகளுக்கு கூடுதலான அந்த கிரியேட்டிவ் அதாவது இனோவேஷன் அதாவது ஒன்றை உற்பத்தி செய்யக்கூடிய இல்லாட்டி புதிதான சிந்தனைகளுக்கு ஒட்டி உணவு முறைகளில் இது கூடுதலான செல்வாக்க செலுத்துது அது உலரீதியாக கூடுதலான இதை ஏற்படுத்தும் அப்போ நாங்கள் இந்த உணவுகளை கொடுத்து கொண்டு இந்த இந்த உணவுகள் இந்த அதாவது இந்த ட்ரிப்டோபன புரதம் கூடுதலாக நாங்கள் வழங்கி கொண்டு இதை ஸ்டிமுலேட் பண்ண இந்த ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியதாக மேலும் நாங்கள் சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கும் ஒன்று சூரிய ஒளி முதலில் சொன்ன மாதிரி காலமை இல்லை ஒன்று நாங்கள் சூரிய ஒளியில இல்லை நாங்கள் நடமாடணும் விளையாடணும் இல்லாட்டிக்கு எங்கெண்ட காலம ப்ரேயர்ஸோ எதெண்டான வெளியில் நடத்தணும் அதே மாதிரி பிள்ளைகளை அந்த அதாவது மசாஜ் அதாவது மசாஜ் பண்ணுறேன்னு சொல்கிறது பிள்ளை குளிக்க எண்ணெய் பூசி நாங்கள் இப்போ எண்ணெய் பூசி குளிக்க பார்க்குறதோ பிள்ளைகளை பிடிச்சி விடுறதோ அது ஒன்றும் இல்லை அந்த அப்படியான மசாஜ் மெத்தனம்னு சொல்கிறது மசாஜ் மற்ற உடற்பயிற்சி காலை உடற்பயிற்சி அது கட்டாயம் மற்றது மகள் வான அதாவது நினைவு பாசிட்டிவ் திங்கிங் கண்டு ஒரு பெரிய இதாக எல்லோரும் சொல்லிக்கொண்டிருப்பாங்க அதான் இந்த விஷயம் மகள் வான நினைவு ஊட்டுறது அதாவது ஃபுல்லாக பிரைஸ் எடுத்ததோ இல்லாட்டி பிள்ளை ஏதாவது ஒரு சின்ன சின்ன இதை என்கரேஜ் பண்ணுற விதமாக பிள்ளை செய்த ஒரு சின்ன விஷயங்களே நாங்கள் பெருசாக அவைக்கு மூளம் மேல நீங்கள் சொல்லிக் கொடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் நகை நெகட்டிவாக கிடைக்காம நீ படிக்கையில் நீ போது இல்லை கொள்ளையில் பிள்ளையாவது சொல்லலை அம்மா சொல்லலை இல்லை அப்படி சொல்லிக் கொண்டிருக்காம சின்ன சின்ன விஷயங்களையும் நாங்கள் அவைக்கு நினைவூட்டி கொண்டு இருக்கணும் அப்படி நினைவூட்டி சொல்லி அந்த சர்டோனின் சுரப்பு வந்து தூண்டும் அப்படி தூண்டப்படக்குள்ளே அது இந்த இது வந்து கூடுதலான ஒரு ஒரு சமச்சீரான ஒரு பேலன்ஸான ஆரோக்கியம் வந்து வள விருத்தி அதாவது உடல் வளர்ச்சியும் விருத்தியும் ஏற்படும் இல்லாட்டிக்கு நாங்கள் இந்த விஷயத்துல புல்ல நல்ல விதமாக வளரும் ஆனால் உலரீதியான குறைபாடுகள் உளரீதியான இதுகள் காணப்படும் அப்போ அதுல கொஞ்சம் குரலான கவனத்தை செலுத்தணும் ஏன்னு சொன்னால் இப்படியான சிக் இப்படியான இதுகளை நாங்கள் கண்டு செலுத்தாட்டிக்கும் இப்போ இப்ப நாங்கள் அஹ் எதிர்நோக்குகின்ற போதை பாவனைகளோ இல்லாட்டிக்கு தங்களை வேறு விதமா முன்னிலைப்படுத்தப்படுறதாவது அதை எண்டைய அஸ்தைகளோ அதுலோ அப்படியான இது எல்லாம் வந்து கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டாம் வேண்டாவது தங்களில் தன்னம்பிக்கை இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு வகையில் தங்களை முன்னிலப்படுத்த விரும்ப அப்போ அப்படியான செயற்பாடுகளை இப்போ நாங்கள் இப்போ ஆரோக்கியமான ஒன்றும் சொல்லிக்கல உடலை மட்டும் கவனத்தில் கொள்ளக்கூடாது உலரீதியான விஷயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை கட்டாயம் எங்கள்ட தமிழ் சமுதாயத்துக்கு இப்போ முக்கியமானதாக காணப்படுது அப்போ நாங்கள் இதில் கூடுதலான கவனத்தை செலுத்தக்கூடிய செலுத்த வேண்டும் அதே போல மத்தியானத்துக்கு உரிய அதாவது லஞ்ச் டைம் அதாவது மத்தியானத்துக்குரிய சாப்பாடுகள் சேர்க்கும்போது மத்தியானம் பெரும்பாலும் வந்து எங்கண்ட உடல் வந்து அங்கே உணவு எங்கட உடம்பானது உடம்பு இந்த ரிமோட் வந்து சூரியன் சூரியன் அப்போ எங்க சித்த மீது அடிப்படை பிடிக்கும் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் தான் எங்களுடைய உடம்புன்ற செயற்படாது நோர்மலாவே நீங்கள் கண்டிருப்பீங்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த இணையதளங்கள் தொலைக்காட்சிகள் வந்து நாங்கள் இரவு செஞ்சரிக்கிறது வந்து கூட இரவு நேரம் நாங்கள் எங்கள்ட்ட செயற்படுறது வந்து கூட உண்மையிலேயே எங்க உடம்பு வந்து இசைவாக்கு எங்களோட உடம்பு எங்களோட சேத்திரன் வந்து ஆக்டிவிட்டாக சேர்ப்படுறது எங்களோட உடம்பு படைக்கப்பட்டது வந்து சூரிய ஒளியுடன் சேர்ந்து அதாவது சூரியன் வந்து எங்களோட ரிமோட் அப்ப சூரியன் ரிமோட்னு சொன்னா கால வேலையில நாங்கள் என்ன மாதிரி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு சூரியத்தோட உற்சாகமா உடல் ரீதியாக உற்சாகமா சேர்த்துறமோ அதே மாதிரி மத்தியானம் வந்து பீக் லெவலுக்கு வந்துடும் அங்கே உடம்பு செயற்பாடுகள் அப்ப அந்த பீக் லெவல்ல இருக்கே நாங்கள் என்னத்தை சாப்பிட்டாலும் எங்களுக்கு சமைக்க சமயப்பாடுறக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் அதில் எந்த வகையான அரசு உணவுகளையும் கூடுதலாக சாப்பிடலாம் இல்லாட்டி எங்களுக்கு சமைப்பாடைய சிக்கலான உணவுகளையும் அந்த நேரம் மத்திய நேரங்களில் சாப்பிடலாம் அதைத்தான் கிழங்கு வகைகளோ பல வாய்களோ இல்லாட்டி இந்த வாத உணவுன்னு சொல்லப்படுற அதாவது அதாவது எங்களுக்கு வாத உணவு குறிப்பில் பற்றிருக்கிறது வந்து இப்போ பூசணிக்காய் இல்லாட்டிக்கு இந்த ஆற்றாட்சி குழிகளை ஏற்படுத்தக்கூடிய இல்லாட்டி உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் இல்லாட்டி மந்த பாத்தங்கள் சொல்லப்படுற மந்த சமைக்க கஷ்டமான சாப்பாடுகள் தயிர் தயிர் அப்படி அந்த சில சமீபாடு கஷ்டமான பாதங்கள் இல்லாட்டி அதிகமாக கொண்ட சாப்பாடுகள் கீரை வகைகள் இப்படியான சாப்பாடுகளை நாங்கள் மத்தியானம் சாப்பாட்டோட மத்தியான கரைக்காக சேர்த்துக்கொள்ளலாம் இந்த இதுகள் வந்து இந்த சூரிய வெப்பநாள் அங்கே அந்த தேகம் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு மெக்சிமம் நிலையில் இருக்கிறனாலேயும் எங்களுக்கு ஈஸியாக செயல்படுறேன் இப்போ மத்தியான சாப்பாட்டில் வந்து நாங்கள் எந்த வித எல்லா விதமான சாப்பாடுலையும் கூடுதலாக அரசு உணவுகளையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா விதமான உணவுகளையும் நாங்கள் மத்தியானம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இரவு நேரம் நாங்கள் சாப்பிடும்பொழுது இரவு நேரம் கிட்டத்தட்ட உடம்பு வந்து ஒரு உறக்க நிலைக்கு செல்லப்படு அதாவது உடம்புட செயற்பாடுகள் வந்து உறக்க நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் அதாவது எங்களுடைய அடிப்படை இதயம் துடிக்கிறது சுவாசம் அப்படியான செயற்பாடுகள் தவிர ஏனி ஆக்டிவிட்டிஸ் வந்து குறைவாக இருக்கும் அப்போ இரவு வந்து என்னோட செயல்பாடு செயற்பாடுகள் வந்து குறைவடையும் அப்போ இரவு குறைவடைன்னு சொன்னால் நாங்கள் அந்த நேரம் ஈஸியாக சமைப்பாடுக்கூடிய தான் உணவு முக்கியமாக அந்த இரவு உணவானது ஆறு மணிக்கும் இரவு ஒன்பது மணிக்கு முடியல நாங்கள் உட்கொண்டுடுவோம் அதுதான் நாங்கள் அந்த சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுருக்கு அப்போ இரவு உணவு வந்து எப்படியான சாப்பாடு கொண்டா பிஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை பிஞ்சு அத்திக்காய் முருக்கம் பிஞ்சு பருப்பு கண்ட கண்டங்கத்தரி இப்போ கண்டங்கத்தரியில் நாங்கள் சமைக்கிறதே இல்லை ஆனால் இந்தியாவில் இப்போவும் அது பயன்பாட்டில் சமைத்து கொண்டு தூதுவளக்காய் தூதுவளைக்காய் தூதுவளையும் நாங்கள் இந்த சாப்பிட்றதுல குறைவு ஆனால் சில கிராமப்புறங்கள்ல பெரும்பாலான பென்னி பகுதிகளில் இந்தியாவில இப்பவும் அது சமையல் முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுது அப்ப நாங்க இரவு சமைக்கக்குள்ள எங்களுக்கு முக்கியமாக கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் இந்த பிஞ்சு என்று குறிப்பிட்டது காரணம் ஈஸியாக சமைப்பாடக்கூடிய உணவு இருக்கும் பெரும்பாலும் நீங்க எங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்கள் பருவமடைந்த காலங்களில் இடைமுகப்பட்ட காலங்களிலே இந்த பிஞ்சு மரக்கரைகள் கூடுதலாக சமைப்பார்கள் அதுக்கு முக்கியமான காரணம் சமைப்பாட்டு உபாதைகளை ஏற்படுத்தாம ஈஸியாக சமைப்பாடைந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை எங்களுக்கு கிடைக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து முத்தின இதுகள் வந்து அதாவது எங்களுக்கு ஒவ்வாமை அலர்ஜிக்கை ஏற்படுத்த ஒவ்வாமைக்குரிய ஆஹ் ரசாயனங்கள் வந்து கெமி இருக்கிற உதாரணமாக நீங்கள் கத்தரிக்காய் வந்து உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் கத்தரிக்காய் பொதுவாக கிரந்தி என்று சொல்லுங்க இந்த வழக்குல அந்த கிரந்தின்னு சொன்னா அதுல அப்புறம் லெக்கின் லெக்கின்ன்ற வந்து ஒரு கிர அந்த ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதார்த்தம் அது வந்து பிஞ்சு மரக்கறிகள குறைவாக காணப்படும் இல்லை இல்லாம இருக்கும் அந்த மரக்கரைகள் வந்து முத்த 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 எங்களுக்கு சமைபாடு வந்து அஹ் வந்து சிக்கலை ஏற்படுத்தும் அப்ப எங்களுக்கு ஒவ்வாமைகளை கூடுதலாக ஏற்படுத்தும் எனவே அவையே அவாய்ட் பண்றதுக்காக தவிர்க்கிறதுக்காக நாங்க இரவுல வந்து கூடுதலான பிஞ்சு அப்ப இந்த எங்கண்ட பிரதான உணவு அதாவது ஒரு நாளில் பிரதான காலை மதியம் இரவு இந்த மூன்று உணவுகளும் என்ன மாதிரி உணவுல சாப்பிடணும்ன்றது மிகவும் சிறப்பாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது அதை நாங்கள் கருத்துல கொண்டு ஓரளவுக்கு சாப்பிடலாம் சரி இந்த இப்ப இப்படி பார்க்கும் பொழுது கேள்விகள் உங்களுக்கு கட்டாயம் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு உணவுகூலத்தான் தான் மத்தியானம் இரவு வந்து சாப்பிடணுமோ இல்லாட்டி எல்லா நேரமும் சாப்பிடலாம் எல்லா நேரமும் சாப்பிடலாம் எப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு விதி கூடப்பட்டிருக்கு பொதுவாக நாங்கள் எங்களை அறியாமையே எங்கெண்ட சமையலில் வந்து அதாவது தமிழர் பாரம்பரியத்தில் வந்து இல்லாட்டிக்கு கிழத்திய பாரம்பரியத்தில் வந்து நாங்கள் கூடுதலாக ஏலம் மஞ்சள் சீரகம் பெருங்காயம் சுக்கு வெந்திய முப்பியான இதுகளை சேர்த்துக்கூடவங்க சாப்பாடில் இந்த சாப்பாடுகளை சொல்றது அஹ் முக்குட்ட சமதிரவியங்கள் சொல்றது அதாவது திரிதோஷ சம திரவியங்கள் திரிதோஷ சம திரவியங்கள் சொன்னா பொதுவாக எங்க சித்த வந்து வாதம் பித்தங்கபம் இந்த வாதம் பித்தங்கபம் மூன்று தான் எங்களுடைய உடம்புன்ற செயற்பாடுகளுக்கு பொறுப்பானவை எங்களோட உடம்புல இருக்கிற எல்லா விதமான செயற்பாடுகளுக்கும் இந்த வாதம் பித்தங்கபம் கபம் என்ற மூன்று விதயங்கள் தான் பொறுப்பானவை இந்த மூன்று விஷயங்களும் சமநிலையில் இருந்தால் எங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாயிருக்கும் தான் எங்கெட் சித்த மருத்துவம் சொல்லுது இந்த வாதம் தித்தங்கபம் என்ற மூண்டும் சமநிலை நோய்களை உருவாக்கும் அப்ப இந்த மூண்டையும் சமநிலையில வச்சுக்கிற திரவியங்கள் அதாவது பொருட்களைத்தான் இதுல குறிப்ப முத்தோச சம திரவியங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது அப்ப எங்கென்ற நோமலாவே நீங்கள் பார்த்துருப்பீங்களா எங்கென்ற சமையல்ல கூடுதலாக நாங்கள் இந்த உணவு வகைகளை சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் அதாவது ஏலம் மஞ்சள் சீரகம் பெருங்காயம் சுக்கு வெந்தயம் பூண்டும் மிளகு அப்ப இந்த உணவு இந்த இந்த திரவியங்கள் அதாவது இந்த மசாலான்னு சொல்ல இல்லாட்டிக்கு வாசனை திரவியங்கள்னு சொல்லுவினோம் இல்லாட்டி ஊட்டிகள் என்று சொல்லுவினோம் பலவித மாதம் இப்படியான உணவுப் பொருட்களை நாங்கள் எங்கென்ற உணவுப் பொருட்களை சேர்த்து உண்ணும் பொழுது எங்களுக்கு அந்த வேலை தவறி அதாவது மூன்று வேலைக்குரிய உணவு கூறுகள் இல்லாமல் வேலை தவறி சாப்பிட்டாலும் எங்களுக்கு அதால எந்த வித விற்கினும் எந்த வித தீங்குகளும் ஏற்படாது என்று சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக பழக்காயோ இல்லாட்டி கொஞ்சம் மிதானம் சாப்பிட சாப்பிடும் பொழுது இல்லாட்டி நண்டு அப்படியே சாப்பிடும்போது உள்ளி அதிகமாக வச்சிருப்பார்கள் சிலதுக்கு மஞ்சள் அதிகமாக வச்சிருப்பார்கள் சிலதுக்கு சீரகம் அதில் கூடுதல் சேர்ப்பார்கள் சிலதுக்கு சுக்கோ வெந்தயம் சேர்ப்பார்கள் அப்படியான இதுகள் எங்கிடையில கூடுதலாக காணப்படுது மிளகு எல்லாம் வந்து எங்கள் இதில் சொல்லுவார்கள் அது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு நச்சு நீக்கியாக சேர்ப்படும் எங்கிட்ட எந்த எந்த ஒரு ஒவ்வாமைக்கும் மிளகு சிறந்த ஒரு ச பொருளாக எங்கெண்ட இதில் சித்த மருத்துவத்தில் காணப்படுது எனவே நாங்கள் அந்த மூன்று வேலைக்குரிய உணவுகளை உண்ண வேண்டும் அந்த மூன்று வேலைக்கு அந்த மூன்று வேலைகளை தவிர்த்து நாங்கள் உண்ணும் பொழுது இப்படியான திரவியங்கள் அதாவது முக்கூட்ட சம திரவியங்கள் இது பெரும்பாலும் வாசனை திரவியங்கள் எங்கெண்ட இதில் சரக்குன்னு சொல்ல அப்படியான இதில் நாங்கள் கூட சேர்த்து கொள்ள வேண்டும் அதை எந்த இந்த விதத்தில் நாங்கள் பகிர்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் கூட சேர்த்து உண்டோன்னு சொன்னால் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது இதில் நாங்கள் முக்கியமாக கூடுதலாக கவனிக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் அதாவது சிறுவர்கள் சொல்லும் போது சிறுவர்களுக்கு கூடுதலாக கவனிக்க வேண்டிய ஊட்டச்சத்து பார்த்தோம்னா மாப்பொருள் மாப்பொருள் வந்து கூடுதலாக சக்தியை தரும் அது வந்து தானியங்களில் காணப்படும் அதாவது புரதம் ரெண்டாவது விஷயம் புரதம் வந்து அதாவது சிறுவர்களுக்கு கூடுதலாக சக்தி தருவென்று பார்த்தோம் அப்போ சக்திக்கு தானியங்கள் பயன்படுத்தப்படும் அதே மாதிரி புரதம் புரதம் வந்து சிறுகண்ட உடல் வளர்ச்சிக்கு கூடுதலாக துவையண்டு பார்த்தோம் அதுலேயும் புரதத்தை வந்து சிறுவா நாங்கள் புறணமாட்டோம் சிறுவர்கள் வந்து கூடுதலாக சாப்பிட மாட்டோம் அப்போ கூடுதலாக சாப்பிட மாட்டோம்னு சொன்னால் குறைந்த அளவில் நிறைந்த பயண குறைந்த அளவில் நிறைந்த என்றால் நாங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்தணும்னு சொன்னால் அஹ் இந்த தானிய அந்த பருப்பு வகைகள் இருக்கு தானே அந்த பருப்பு வகைகளை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உளுந்து பயிறு கடலை எல்லாத்தையும் கோபி எல்லாத்தையும் முளை அதாவது ஒரு நாள் முதலே தண்ணியில் ஊற போட்டு முளைக்க விடணும் முளை வந்தால் பிறகு அந்த முளை வந்த இதுகளை நாங்கள் நிழலில் உலர்த்தணும் நிழலில் உலர்த்தணும் இல்லாட்டிக்கு பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு இடப்பட்ட வெயில் அதாவது பதினோரு மணிக்கும் எட்டு மணிக்கும் இடப்பட்ட வெயிலில் வந்து உலர்த்தி அதை பவுடராக்கி புறாக்கி எடுத்துக்கொள்ளணும் பவுட்ராகி எடுத்து போட்டு நாங்கள் வளமையாக சாப்பிட்ற சாப்பாடில் அதை சேர்த்துக்கொள்ளணும் அப்படி சேர்த்துக்கொணும்னு சொன்னால் புதிதாக முளைவிட்ட தானியங்கள் வந்து கூடுதலான அமினோமிலங்கள புறத்தின கூறுகள் வந்து கூடுதலாக காணப்படும் அது வளர்ச்சிக்குரிய ஓமங்களை தூண்டக்கூடிய தாதுக்கள் ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக காணப்படும் அப்போ நாங்கள் அந்த சிறுவர்களுக்கு நிறைந்த உணவு கொடுக்கணும் குறைந்த அளவிலேயே சிறந்த ஊட்டச்சத்துக்குள்ள கொடுக்குறதுக்கு இந்த வகையான டெக்னிக்லாம் நாங்கள் பயன்படுத்தணும் பொதுவாக இலக்கஞ்சி காய்ச்சணும்னு சொன்னால் முதல் நாளே முளைக்க விடுவோம் அதாவது இல்லாட்டி கடையை வைக்கிறேன்னு சொன்னால் முதல் நாளே உறவிட்டு முளை வந்தால் கூட வைக்கலாம் அப்படி நாங்கள் வச்சு கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த குறைந்த இதில் வந்து கூடுதலான பயனை பெறலாம் மற்றது சிறுவர்களுக்கு வந்து அவர்கள் வளர்ச்சிக்கு அதாவது முக்கியமாக எண்பு வளர்ச்சி அதுகளுக்கு கால்சியம் முக்கியமாக தேவை அப்போ கல்சியம் தேவைன்னு சொன்னால் கால்சியம் சிறந்த உணவுகளை நாங்கள் கொடுக்கணும் கால்சியம் சிறந்த உணவை கொடுக்கணும்னு சொன்னால் நெத்தோலின்னு சொல்லுவாங்க அதான் நாங்கள் சொல்வோம் அந்த அதாவது அந்த பேர் வந்து நெய்தோழி நெய்த்தோழின்னு சொன்னால் பொதுவாக கொழுப்புகள் வந்து தோலுக்குள்ள படிவாக இருக்கும் அதாவது கடல் உணவுகளில் காணப்படுற கொழுப்பு வியாபார ரீதியாக ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் என்றெல்லாம் வியாபார ரீதியாக பால்மா இதில் கூடுதலாக சொல்லப்படுகின்றது அந்த ஒமேகா ஒமேகாசிக்ஸ் வந்து தாராளமாக நெத்தலி மீனில் காணப்படுது அதாவது நெத்தோலி அதாவது அந்த தோலுக்குள்ள கூடுதலான கொழுப்பு காணப்படும் அந்த கொழுப்புல வந்து எங்களுக்கு பயன் தரக்கூடிய கொழுப்பிலான ஒமேகாத்ரி ஒமேகாசிக்ஸ் கூடுதலாக காணப்படுது அப்போ இந்த நெத்தலி மீன் வகையில் சிறு கருவாடு நெத்தலி கருவாடு மற்ற முட்டை மற்ற முருங்கையில முருங்கையிலையும் வந்து நாங்கள் நோமலா அதில் வந்து கல்சியம் வந்து அதிகளவான கல்சியம் காணப்படுது கூடுதலான நேற்றத்துக்கள் காணப்படுது மிகவும் புரத வகையிலும் மதுரை காணப்படுது அப்போ அந்த நாங்கள் முருங்கையிலேயே எப்படி நாங்கள் எங்கென்ற இதுக்கு பயன்படுத்தோம்னா முருங்கையிலேயே நிழலில் உலர்த்தணும் நிழலில் உலர்த்திட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதில் இப்போ நாங்கள் சாதாரணமாக முருங்கையிலே சாப்பிட்னா ஒன்று ரெண்டு முருங்கையில் சாப்பிட்றோம்னு சொன்னால் அரை அதை பவுடர் பண்ணி வைத்தோம்னா ஒரு அரைத்தே கிராண்டி பவுடருக்கு பத்து இல்லை தூக்கப்படும் இப்போ எங்களுக்கு அதில் இந்த கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து வந்து தாராளமாக எங்க டெய்லி ரிக்குயர்மெண்ட் நான் ஒரு நாளுக்கு எங்களுக்கு தேவையான அதாவது ஒரு நாளுக்கு க உதாரணமாக கால்சியம் ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்திற்கும் ஆயிரத்தி இருநூறு மில்லிகிராம் கால்சியம் தேவைன்னு சொன்னால் அதுல ஒரு அறுபது விதமான இது வந்து எங்களுக்கு இதில் கிடைச்சிடும் ரைட் இரும்பு சத்து அப்போ மாமிச உணவுகளில் கூட இருக்கு அதோட விட பிளம்ஸ் இந்த இரும்புச்சத்துங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் விட்டமின் சி தேவை அப்ப அதுக்குரிய பழங்களை நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி வகை வகையான பல்வேறு வகையான விட்டமின் வகைகளை எடுத்துக்கொள்றதுக்கு நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தது முந்நூறுக்கும் ஐநூறு கிராம் வகையான மரக்கறிகளும் பழங்களும் வேறு விதம் விதமான பல வகைகளாக ஒரே விதமான எடுக்காம எடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றது ஆரோக்கியமான உணவுகள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆரோக்கிய மற்ற உணவுகளையும் நாங்கள் இதில் பார்க்கணும் அது இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா விளங்கம் முக்கியமா சிறுவர்களுக்கு சீனி ஒரு நாளைக்கு ஆறு ஏக்கரண்டிக்கு அதுக்கு மேற்படாத சீனி எங்களுக்கு காணும் ஆறு ஏக்கரண்டிக்கு உட்பட்டது அதே மாதிரி உப்பு ஒரு நாளைக்கு